திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பகுதியில் கடும் பனிப்பொழிவால் பன்னீர் ரோஜா பூ சாகுபடி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. வரத்து குறைந்து போனதால் விலையும் அதிகரித்துள்ளது. கொடைரோடு, அம்மையநாயக்கனூர், ராஜதானி கோட்டை, தர்மபுரி, புதூர் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட கிராமங்களில் 400 ஏக்கர் பரப்பளவில் பன்னீர் ரோஜா சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. சித்த மருத்துவத்திற்கும் சுபகாரியங்களுக்கும் மட்டுமே பயன்படுத்தப்படும் பன்னீர் ரோஜா பூக்களின் உற்பத்தி கடும் பனிப்பொழிவு காரணமாக கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. கடும் பனியின் காரணமாக ரோஜா செடிகளின் இலைகளை கருகல் நோய் தாக்கியுள்ளது. ஒரு ஏக்கருக்கு 25 கிலோ வரை பூக்கள் கிடைக்கும் நிலையில் தற்போது 2 கிலோ மட்டுமே கிடைப்பதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். வரத்து குறைந்து போனதால் கொடைரோடு ரோஜாப்பூ மார்க்கெட்டில் பன்னீர் ரோஸ் விலை அதிகரித்துள்ளது. கடந்த காலங்களில் 1 கிலோ 50 ரூபாய்க்கு விற்பனையான பன்னீர் ரோஜா தற்போது 300 ரூபாய் வரை விற்பனையாகிறது. பனிப்பொழிவு காலங்களில் ரோஜாப்பூ செடிகளை காப்பாற்ற அதிக அளவில் செலவழிப்பதால் மிகுந்த நஷ்டம் அடைவதாகவும், தோட்டக்கலைத்துறையினர் தங்களுக்கு கருகல் நோயை கட்டுப்படுத்தும் மருந்துகள் இலவசமாக வழங்க முன்வர வேண்டுமென அப்பகுதி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஏக்கருக்கு 25 கிலோ 20 கிலோ வர வேண்டிய ரகத்துல 1.5 கிலோ 2 கிலோ கூடனா 3 கிலோவுக்கு மேல வர்றதில்ல. காரணம் மெயின் காரணம் என்னன்னு கேட்டால், இந்த சிறுமலைக்கு அடிவாரத்தில் நாங்கள் இருக்கிறதுனால பனி, அதிகமான பனி, 7 மணி முடிய பனி விழுகுது. பனி கருகல், கத்தாழை பூச்சி இந்த சாத ரோஸில் அப்படியே மேலே ஏறிடுறேன். ஏறி செடியவே அப்படியே ஒரு மாதிரியாக கொண்டு வந்துடுறேன். திருப்பி நாங்கள் களை வெட்டி மருந்தடிச்சு உரம் தரம் கொடுத்து வர்றதுக்கே 3 மாதம் ஆயிரும். இதில் மவுசிலே மாதத்துக்கு வந்து நல்ல விலை வித்துச்சாக்க ஒரு 50 ரூபாய்க்கு விற்கிதுன்னு வைங்க, ஒரு 50,000 ரூபாய்க்கு விற்கேன், ஆனால் செலவு ஒரு 30 ரூபா போயிடும். இந்த தடவை செலவழிச்சுக்கிட்டே தான் இருக்கிறேன், மவுசிலே எடுக்க முடியலை.